ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்பு அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் நிறைய ஆண்கள் வந்து கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ அப்படி தள்ளி போட்டுக்கிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் மெதுவாக பேசி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மனசில் வந்து ஒரு பயம், அவங்களுடைய ஆண்மையை பற்றி ஒரு சந்தேகம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க வந்து திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உணவு வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா இந்த பயம் வந்து உங்களுக்கு வராது. மனதளவிலும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உடலளவிலும் பாதிக்கப்பட மாட்டீங்க. ஸோ மனதளவில் பாதிப்பை வந்து சரிப்படுத்தவும் செய்யும், உடலளவில் பாதிப்பையும் சரிப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பும் அத்திப்பழமும். ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க, உங்கள் நரம்புகளுக்கு தைரியத்தை கொடுக்கும், வலுவை கொடுக்கக்கூடியது. உங்கள் ஆண்களுக்கு ஆண் உறுப்பை தைரியப்படுத்தக்கூடியது, வலுவாக்கக்கூடியது. இந்த ரெண்டு எடுத்திங்கன்னா உங்களுடைய மனமும் அதுவும் தைரியமாகும். அதற்கு அடுத்தபடியாக விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குற பொழுது, முச்சப்பயிர் சாப்பிடுங்க. உங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதிரி திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கருப்பு திராட்சை பழம், உலர் திராட்சை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நடிச்சு விற்கிற கடைகளில் வந்து விற்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு குடிக்கலாம். முள்ளங்கி பொரியல் வாரத்தில் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களுடைய நரம்புகள் வந்து நல்லா புடைப்பாகி இரத்த ஓட்டத்தை வந்து உங்கள் உடம்பில் வந்து சீராக்கி சிறப்பாக உங்களுடைய உறுப்புகள் அனைத்தையும் வேலை செய்ய வைக்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பு சேர்த்துக்கொள்ளலாம். ஏலக்காய், தினசரி ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் காலை நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலும் மனமும் நல்லா திடமாகும். அது நேரத்தில் வந்து உங்களுடைய ஆண்மை தன்மையும் அதிகமாகும். அதாவது அந்த விந்துவோட அளவும், கெட்டித்தன்மை கவுண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகி நல்ல ஒரு முழுமையான ஒரு மனிதனாக நீங்கள் வர முடியும். இதை வந்து நீங்கள் வந்து உணவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்புறமா வந்து கிழங்கு வகைன்னு பார்க்குற போது, ஏழிலை கிழங்கு அதாவது கப்பக்கிழங்கு இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சக்கரைவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கையும் நீங்கள் வந்து உணவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உணவு வந்து நம்ம எடுக்கிற பொழுது வந்து உங்கள் உடல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ட்ரை நட்ஸ், பாதாம், பிஸ்தா, அக்ரூட், வால்நட், அக்ரூட், சாரப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. பழங்கள்னு பார்க்கறது செவ்வாழை பழம் வந்து தினசரி ஒரு பழம் வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மாதுளை பழம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னால் தினசரி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து உரித்து அப்படியே வாயில் மென்று முழுங்கி தண்ணி குடிச்சிடலாம். அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். வெள்ளைப்பூண்டு சாப்பிடலாம். எல்லாம் ஜிங்க்கு சத்தெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் உங்களுடைய ஆண்மைத்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உணவில் எடுக்கலாம். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு மொச்சை பயிர். இந்த மொச்சையை சாப்பிட்டிங்கன்னா உணர்ச்சி வந்து அதிகமாக தூண்டப்படும், உணர்ச்சி அதிகமாக தூண்டப்படும். ஒரு திருமணத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக இருந்து இந்த உணவுகளை ரெகுலராக எடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.